ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே இந்த தண்ணியில் ஊறட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டார்க் கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.